ஏன் அன்பு செல்லமே, உன் வாழ்க்கையில் எவ்வளவுதான் பணம் வந்தாலும் வரவு வந்தாலும் செலவாகி கொண்டு தான் இருக்கிறது. ஏனென்றால் உன்னை சுற்றி கடன் அதிகமாக இருக்கிறது. எப்படி சாயி நான் இதிலிருந்து மீறப்போகிறேன்? என்னால் முடியவில்லை. நான் தெரியாமல் என்னுடைய சுற்றி இருப்பவர்கள் பேச்சை கேட்டு இந்த கடன் என்ற குழியில் விழுந்துவிட்டேன். நான் எப்படி தப்பிக்கப் போகிறேன்? எனக்கு ஒன்றுமே புரியவில்லையே என்று அழுகிறாய். உன்னை பற்றி உன்னை பெத்தெடுத்த தாயை விட உன்னை படைத்த கடவுளுக்கு தெரியும். என் தங்கமே, மற்றவர்கள் சொல்கிறார்கள் என்பதற்காக நீ அடுத்தவர்கள் பேச்சை கேட்டாயே. ஆனால் இப்பொழுது உனக்கு ஒரு கஷ்டம் வரும்பொழுது உன் அருகில் அவர்கள் நிற்கிறார்களா? இல்லையே, அவரவர்கள் வேலையை பார்த்துதானே அவரவர்கள் சென்று கொண்டு இருக்கிறார்கள். யாரும் யாருக்காகவும் எப்பொழுதும் வந்து நிற்கப் போவது கிடையாது. வெறும் பேச்சுக்குத்தான் உதவி செய்கிறேன், நான் உனக்கு உதவி செய்கிறேன் என்று கூறுவார்களே தவிர யாரும் யாருக்கும் உதவி செய்யக்கூடிய அளவுக்கு மனமெல்லாம் இங்கு யாருக்கும் கிடையாது. என் தங்கமே, உன்னுடைய முயற்சியை கண்ட நான் உனக்கு பரிசாக முழுமையாக உன் கடனிலிருந்து வெளியே கொண்டு வரப்போகிறேன். நான் உன்னுடன் இருக்கும் ஒவ்வொரு நொடியும் உனக்கு எந்த பயமும் தேவையில்லை. உனக்கான நேரம் வந்தவுடன் நீ என்னிடம் கேட்டது நிச்சயமாக நடக்கும். இதில் எந்த மாற்றமும் இல்லை. அதை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் வார்த்தை மீது நீ நம்பிக்கை வைத்து அனைத்திலும் பொறுமையாக இருந்தால் வெற்றி உன் பக்கமாகவே வரும். உன்னுடைய கஷ்டத்தை பற்றியோ உன்னுடைய வாழ்க்கையின் நிலையை பற்றியோ யாரிடமும் சொல்ல வேண்டாம். யாரையும் உடலாலும் மனதாலும் காயப்படுத்த வேண்டாம். இன்று நீ பல மிகுந்த சந்தோஷத்தை அனுபவிக்கப் போகிறாய். என் தங்கமே, உன் கெட்ட கர்ம வினைகளை என்னிடம் விட்டுவிட நீ நிம்மதியாக இரு. இதுவரை வாழ்க்கையில் மகிழ்ச்சியை பார்க்காத நீ மன நிறைவுடன் சந்தோஷத்தை பார்க்கப் போகிறாய். யாரும் இல்லையே என்று கலங்காதே. நான் இருக்கிறேன், நான் வருவேன். உன்னுடன் கலங்காதே. இதுவரை கண்ணீரை மட்டும் பார்த்த நீ உன் வாழ்க்கையில் சந்தோஷத்தை பார்ப்பாய். சந்தோஷமாக இரு. உன்னுடைய கடனை நான் சுமக்கிறேன். நிம்மதியாக இரு. எப்பொழுதும் சந்தோஷமாக இரு. எப்பொழுதும் உன் கூடவே இருப்பேன் நான். ஓம் சாய்ராம்.